ஒவ்வொரு தனி மனிதனும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுஹையிரு மா பிகௌமின் ஹத்தா யுஹையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமூகத்தார்களும் அவர்களுடைய நிலைமையிலே அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தாத வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டான். அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்ய மாட்டாங்கிறது அல்லாஹ் உறுதியாக சொன்ன பிறகு நாம நம்புறது என்ன? ஆட்சியால தான் மாற்றத்தை ஏற்படும் அல்ல. உமர் ரலியல்லாஹு கூட ஆட்சி இருக்கும் பொழுது கூட பாலில தண்ணி சேர்க்கலாம் என்ற கொள்கை கொண்ட தாய் இருந்தது. ஆனால் உமரை விட அல்லாஹ்வுக்கு பயந்த மகள் இருந்ததுனாலதான் அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் மட்டும்தான் அவங்களை அதில் தடுத்த விஷயம். இதுதான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூட யாராவது ஒருத்தருக்கு நான் சாட்சியாக நிற்கிறேன், இவருக்கு நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன்னு சொன்னால் அவரை உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி அவரை பழக்கம், இல்ல பள்ளியில பாத்துருக்கிறேன், அது வந்து ஒரு பழக்கமாகவோ அவருக்கு ஜாமீன் தருவதுக்கோ அடிப்படையாக எடுத்துக்கொள்வது கிடையாது. மாறாக என்ன சொல்வாங்க, நீ அவர்கிட்ட பொருளாதாரத்துல கொடுக்க வாங்கல் நடத்தி இருக்கப்பா, என்னைக்காவது அவனுக்கு கடன் கொடுத்து அவன் ஒழுங்கா அந்த நேரத்துக்கு தந்திருக்கிறானா, அதை சொல்லுங்க. அவன் பக்கத்து வீட்டுல இருந்து நீ வாழ்ந்திருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம வந்து இறையச்சத்தோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையையும்